இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேர் வந்து என்கிட்ட வந்து அதிகமான பேர் இந்த கேள்வி கேட்கல அப்படின்னா கூட சில பேர் வந்து என்கிட்ட இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நான் ரெண்டு வெப்சைட் வந்து வச்சிருக்கேன். ஸோ என்னுடைய முதல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வியூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. என்னுடைய ரெண்டாவது வெப்சைட் இப்போ தான் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் ரெண்டாவது வெப்சைட்டை நான் வந்து ப்ரொமோட் பண்ணணும், இல்லை ரெண்டாவது வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வெப்சைட்டில் வந்து நான் கொடுக்கணும், இதை எப்படி நான் வந்து ப்ராப்பராக கொடுக்கறது, போஸ்ட்டுக்கு நடுவில் வந்து கொடுக்கலாமா, இல்லை போஸ்ட்டோட எண்டிங்கில் வந்து கொடுக்கலாமா, இல்லை சைடு பாரில் வந்து கொடுக்கலாமா, எப்படி இதை வந்து ப்ராப்பராக கொடுக்கறது, இந்த மாதிரி கொடுக்கறது கூகுளோட இந்த பாலிசியை வந்து மீறுமா மீறாதா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, நீங்கள் வந்து சைடு பாரில் வந்து லிங்க் வந்து கொடுத்துக்கலாம், ஆடே கேஜெட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதில் உங்களுடைய வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். பட் கூகுள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து இருக்குது. ஸோ அது வந்து என்ன சொல்யூஷன், எப்படி நீங்கள் வந்து ரெண்டு வெப்சைட் உங்கள்கிட்ட இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வெப்சைட்டோட லிங்க்கை வந்து எப்படி முதல் வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கிறது, எப்படி மெர்ஜ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இது ஒரு டம்மி பிளாக்கர் தான். இந்த பிளாக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழ் டெக் அப்படிங்கிற என்னுடைய இன்னொரு வெப்சைட்டோட போஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து சைடு பார்ல வந்து தெரிகிற மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது இந்த மாதிரி வந்து பண்ணுறது உங்களுக்கு வந்து கூகுளோட பாலிசிக்கு வந்து அகேன்ஸ்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா கூகுளே இந்த சர்வீஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுடைய பிளாக்கரை நீங்கள் வந்து இன்னொரு பிளாக்கரில் ப்ரொமோட் பண்ணிக்க முடியும். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மூணு போஸ்ட் இல்லைன்னா நாலு போஸ்ட் தெரியற மாதிரி அதோடைய டைட்டில் எல்லாமே தெரியற மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். ஒரு யூசர் வந்து இதை கிளிக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டைரக்டா அந்த போஸ்ட் வந்து போகும். மேல வந்து தமிழ் டெக் அப்படிங்கிற இந்த டைட்டில கிளிக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்து போகும், புரியுதுங்களா? ஸோ இந்த லிங்க் நான் வந்து கிளிக் பண்ணேன், இப்போ வந்து பாருங்க. ஸோ ரீடைரக்ட் ஆயிட்டு இப்போ என்னுடைய தமிழ் டெக் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகுது, பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க எப்படி ரெண்டாவது வெப்சைட்டோட லிங்க் வந்து எப்படி முதல் வெப்சைட்ல இந்த மாதிரி நீங்க வந்து போஸ்டோட எப்படி நீங்க வந்து ப்ரொமோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கூகுள் ஃபீட் பர்னர் மூலியமா தான் வந்து பண்ணணும். ஸோ நீங்க வந்து கூகுள் குரோம் ப்ரௌசர் வந்து போய்க்கு. அதுக்கு முன்னாடி இந்த கூகுள் ஃபீட் பர்னர்னா என்னன்னு தெரியல அப்படின்னா இதுக்கு நம்ம தனியா ஒரு வீடியோ வந்து போட்டுக்கோம். ஸோ ஃபீட் பர்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல போய் சர்ச் பண்ணுங்க, இந்த வீடியோ வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் குரோம் ப்ரௌசர் வந்து போயிருங்க. ஸோ போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபீட் பர்னர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ முதல் வெப்சைட்டே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச்சில் அந்த வெப்சைட்டு தான் உங்களுக்கு வந்து முதல் வந்து காட்டும். இது கூகுளோட ஒரு சர்வீஸ் தான். ஸோ feedburner.com அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து தமிழ் பிளாக்கர்ஸ் தமிழ் டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ரெண்டு வெப்சைட்டுக்குமே நான் வந்து ஃபீட் பர்னர் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். இது வந்து எப்படி கிரியேட் பண்ண தெரியல அப்படின்னா இதுக்கு நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, ஃபீட் பர்னர் அப்படின்னு சொல்லிட்டு சேனலில் போய் சர்ச் பண்ணுங்கள். ஸோ நீங்களுமே உங்களுடைய பிளாக்கருக்கு நீங்கள் வந்து இதை கிரியேட் பண்ணிக்க முடியும், புரியுதுங்களா? ஸோ இது வந்து கூகுளோட ஒரு சர்வீஸ் தான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழ் டெக் அப்படிங்கிற இப்போ நீங்கள் இதில் எந்த வெப்சைட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டெக் வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிளாக்கர்ஸில் வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். தமிழ் டெக் அப்படிங்கிற இந்த லிங்க்கை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் டெக் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீட் பர்னர் செட்டிங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து இருக்கும், புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பப்ளிசி, அதாவது அனலைஸ், ஆப்டிமைஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புஷ் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துருக்கும். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாண்ட் டு ப்ரொமோட் யுவர் பிளாக் ஆன் அனதர் சைட் யூ மேனேஜ். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிளாக்கை வந்து இன்னொரு வெப்சைட் நீங்கள் மேனேஜ் பண்ணுற இன்னொரு சைட்டில் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த சர்வீஸை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம், புரியுதுங்களா? இது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஐட்டம் டு டிஸ்பிளே அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூணு அப்படின்ற மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? இப்போ நீங்கள் வந்து சைடு பாரில் பார்த்தீங்கன்னா எத்தனை போஸ்ட் வந்து தெரியணும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து 15 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆல் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா டோட்டல் போஸ்ட்டுமே இந்த சைடு பாரில் கட்டினா அது நல்லா இருக்காது. ஸோ மினிமம் வந்து ஒரு மூணு போஸ்ட் இருக்கிற மாதிரி நம்ம வந்து டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதை வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மூணு போஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து சைடு பாரில் வந்து தெரியுது, பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுறப்ப அந்த லிங்க் வந்து நியூ டேப்பில் வந்து ஓப்பன் ஆகணுமா இல்லை அதே விண்டோவில் வந்து ஓப்பன் ஆகணுமா அப்படிங்கிறத இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம கிளிக் பண்ணும்போது வந்து அதே டேப்பில் தான் ஓப்பன் ஆச்சு, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டில கூட நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும், புரியுதுங்களா? இது வந்து டிஃபால்ட்டாக நம்ம இதில் ஃபீட் பண்ணல என்ன டைட்டில் வந்து கொடுத்துருக்கோமோ அதுவே வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ நீங்கள் வந்து மேனுவலாக வேறு ஏதாவது டைட்டில் கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆத்தர் நேம், ஸோ உங்களுடைய பிளாக்கரில் யூஸ் பண்ணக்கூடிய ஆத்தர் நேம் தெரியணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது தேவை அப்படின்னா நீங்கள் இது பண்ணிக்கங்க. அதே மாதிரி உங்களுடைய பிளாக்கருக்கு நீங்கள் வந்து ஃபேவ் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த ஐக்கான் வந்து தெரியணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ தேவை அப்படின்னா நீங்கள் வந்து கொடுங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. ஸோ நான் வந்து டிஸ்பிளே ஃபேவ் ஐக்கான் இருக்க மாதிரி கொடுக்குறேன்.
கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் டெக்ஸ்ட். ஸோ ஐட்டம் கண்டென்ட் ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் டெக்ஸ்ட். ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு போஸ்ட் கீழே வந்து கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து தெரிஞ்சு பார்த்தீங்களா, அது வந்து 20 வேர்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி. ஸோ இதில் நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஐட்டம் கூட நீங்கள் வந்து தெரியற மாதிரி வந்து பண்ணலாம். பட் அப்படி பண்ணால் அது நல்லா இருக்காது. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக என்ன இருக்குதோ அப்படியே விட்டுருங்க, புரியுதுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இது வந்து இன் ஆக்டிவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம வந்து கிளிக் பண்ணி ஆக்டிவேட் வந்து பண்ணோம். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ பேஜ் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு கோடு வந்து தெரியும். ஜஸ்ட் நீங்கள் வந்து இதை வந்து கண்ட்ரோல் ஆல் கொடுத்துங்க. ஸோ கண்ட்ரோல் ஆல் கொடுத்துட்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம தமிழ் பிளாக்கர்ஸோட செட்டிங்ஸ் பேஜ் வந்து போவோம். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து லே அவுட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நம்ம வந்து போயிடுவோம். ஸோ லே அவுட் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ரைட் சைடில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரைட் சைட் பார்க்கு நான் வந்துடுறேன். இதில் வந்து ஆட் ஏ கேஜெட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து HTML ஜாவா ஸ்கிரிப்ட், ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து கண்டென்ட் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே, ஸோ இதுக்கு கீழே வந்து பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வி பிளாக் நம்ம போய் பார்ப்போம். ஸோ தமிழ் பிளாக்கர்ஸ், ஸோ நம்முடைய பிளாக்கர் வந்து இப்போ ஓப்பன் ஆகுது. இப்போ சைடு பாரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஐக்கானோட தெரியுது, தமிழ் டெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஹவு டு கிரியேட் கூகுள். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம அந்த சைட்டில் வந்து என்னெல்லாம் வந்து போட்டோமோ அது எல்லாமே இந்த மூணு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தெரியுது, புரியுதுங்களா? ஸோ இது நீங்கள் இந்த மாதிரி ரெண்டாவது பிளாக்கரோட போஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொதல் பிளாக்கரில் இந்த மாதிரி வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம். இது வந்து கூகுளே வந்து இந்த சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து லீகல் தான். நிறைய பேர் என்கிட்ட இந்த கொஸ்டின் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஸ்டார்டிங்லேருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ரெண்டு வருஷம் இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கீழே வந்து பாருங்கள் ஹெட்லைன் பை ஃபீட்பர்னர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து லீகல்னா, இது வந்து இல்லீகல்லாம் வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெண்டாவது வெப்சைட் வந்து முதல் வெப்சைட்டில் நீங்கள் இந்த மாதிரி வந்து ப்ரொமோட் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்படி சிந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் பிளாகர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.